ஏஜென்ட் வூ மார்வல்ல ரொம்பவே சட்டிலான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். பிகாஸ் ஆன்மேன் அந்த வாஸ் படத்தில் அவர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆன்மேன் ஒரு வித்தியாசமான கார்ட் மேஜிக் ட்ரிக் பண்ணிட்டு அப்புறம் அது எப்படி தம்பி பண்ண எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மேன் கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வித்தியை கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு அந்த கேரக்டர் மொத்தமே முடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அடுத்த ஷார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மேஜிக் ட்ரிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதோடையாச்சும் முடிச்சாங்களா இல்லை அது எல்லாத்தையுமே தாண்டி வாண்டா விஷன் எபிசோட் 4 நம்ம மோனிகா ராபிகிட்ட நான் தான் ஏஜென்ட் வூ இந்த எஃபிஐலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அவருடைய ஐடியை இந்த மாதிரி அந்த மேஜிக் மூலமா எடுத்து காமிப்பாரு. ஐ மீன் சாதாரணமாக காமிக்கிற மாதிரி வச்சிருந்தா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆன்மேன்ல இருந்து வாண்டா விஷன் வரைக்கும் ஒரு சட்டில் டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணியே வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மார்வலாக பாராட்டி ஆகணும்.